அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எம்பவர் அகாடமி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மெயின்ஸ்லேருந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ் வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. ஸோ அந்த டாப்பிக்கில் இருக்கிற சில விஷயங்களும் நம்ம பார்க்க போகிறோம். அதில் மிக குறிப்பாக மாவட்ட நிர்வாகத்திலேருந்து, டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து சில பாயிண்ட்ஸை நம்ம அந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம், சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எம்பவர் அகாடமி ப்ரொவைட் பண்ண மெட்டீரியல்லேருந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். எம்பவர் அகாடமி டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ அண்ட் குரூப் ஒன் மெயின்ஸ்க்கான மெட்டீரியல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அது நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற 9944930889 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரில் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் நீங்கள் கேட்டு வாட்ஸ்அப்பில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? ஸோ இப்போ டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். வீடியோக்குள்ளே பார்த்திங்க இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மெயின்ஸுக்கான ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸ் வந்து எம்பவர் அகாடமி கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இது என்ன எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் டூ நீங்கள் எழுத போகிறீங்க இல்லையா, குரூப் டூ மெயின்ஸ் பேப்பர் ப்ரெசன்டேஷன் ஆகட்டும் அல்லது சிலபஸை வந்து கவர் பண்ணி ஃபுல் டீட்டெயில்டான கிளாஸஸ் உங்களுக்கு ஃப்ரீயாகவே எடுக்க போகிறாங்க. ஸோ அதை நீங்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா 9944930889 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரில் வாட்ஸ்அப்பில் டேக்கு உங்களுடைய பேர், உங்களுடைய ஊர், நீங்கள் குரூப் டூ ப்ரிலிமினரியில் எடுத்த மார்க்கு அண்ட் ஆல்சோ உங்களுடைய குவாலிஃபிகேஷன் அண்டு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் அனுப்பி வச்சுருங்க வாட்ஸ்அப்பில். அனுப்பிட்டு நீங்கள் ஃபர்தராக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மெயின்ஸுக்கான ஃப்ரீ கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இது வந்து நமக்கு மெட்டீரியலில் எம்பவர் அகாடமி ப்ரொவைட் பண்ண மெட்டீரியல் வந்து நம்ம சில டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா, நம்ம முதலமைச்சரனுடைய அதிகாரங்கள் பணிகள், ஆளுநரனுடைய அதிகாரங்கள் பணிகள் வந்து நீங்கள் பாலிட்டியிலேயே படிச்சிருப்பீங்க. அதனால் நீங்கள் இதுக்கான சோர்ஸஸ் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நிறையவே கிடச்சிருக்கும். அதனால் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறது கிடையாது. சட்டமன்றம், மேலவை, கீழவையெல்லாம் இருக்கு இல்லைங்களா, பணி அதனுடைய பணிகள் மற்றும் அதிகாரங்கள் இதெல்லாமே நம்ம அந்த எம்பவர் அகாடமி மெட்டீரியல் கொடுத்ததுலேருந்து அந்த டீட்டெயில்ஸ் அதில் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னா, மிக முக்கியமான தலைமைச் செயலரனுடைய பணிகள், சரிங்களா? தலைமைச் செயலாளர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நபர். இந்திய அதாவது தமிழ் ஒரு மாநிலத்தினுடைய நிர்வாகத்தில் அந்த மாநில தலைமை, அந்தந்த மாநிலங்களினுடைய தலைமைச் செயலாளர் மிக முக்கிய பங்கு வகிப்பவர், சரிங்களா? இப்போ எப்படி ஒரு மாநிலத்தில் வந்து நிர்வாக ரீதியாக ஆளும் அதிகாரியாக நம்ம ஆளுநர் இருக்காரையோ இல்லைங்களா, இவர் இல்லையா என்ன சொல்கிறாங்க, அஃபி என்ன சொல்கிறதுனா டிஜிஆர் ஹெட்டுன்னு சொல்லுவாங்க. ஆளுநரை வந்து டிஜிஆர் ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு செயலளவிலான அதிகாரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி டி ஃபேக்டோ ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சரையும் அங்கே சென்ட்ரலில் வந்து பிரதமரையும் நம்ம சொல்லுவாங்க. ஸோ அப்போது அந்த உதாரணத்திற்கு இப்போது மாநிலங்களில் ஆர்டிகல் 356 உங்களுக்கு தெரியும், பிரசிடென்சியல் ரூல்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா மாநில நெருக்கடி, இல்லைனா குடியரசுத் தலைவர் ஆட்சி, இந்த மாதிரி பல வகை பலதரப்பட்ட அதற்கான நோமன் கிளாஸர் இருக்கும், அது வெவ்வேறு வகையில் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான அந்த குடியரசுத் தலைவர் ஆட்சியின் போது உண்மையான அதிகாரங்கள் வந்து ஆளுநர்கிட்டையும் ஆளுநர்களுக்கு கீழே இருக்கிற தலைமைச் செயலர் தான் என்ன பண்ணுவார்னா, அந்த நிர்வாகத்தில் வந்து ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் நிர்வாக ரியல் டைமாக அங்கே வந்து என்ன பண்ணுவாங்க, அவர் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார், சரிங்களா? இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஒன்று. இவர் வந்து இந்திய ஆட்சிப்பணி அதிகாரியாக இருப்பார். பெரும்பாலும் இவர் வந்து ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்த மூத்த ஐஏஎஸ் அதிகாரியாக தான் தலைமைச் செயலாளராகவும் பெரும்பாலும் போடுவாங்க, சரிங்களா? ஸோ இவருடைய நேரடி கட்டுப்பாட்டில் என்ன இருக்குன்னா, மாநில காவல்துறை முழு மாநில அரசு நிர்வாகம் முழுவதும் இவருடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும். உதாரணத்துக்கு டிபார்ட்மெண்டல் செக்ரட்டரிஸ் இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு செக்ரட்டரி இருப்பார், அண்ட் அதுக்கு உண்டான டைரக்டர் இப்போ டிஜிபின்னு நம்ம சொல்கிற ஐஜின்னு சொல்கிற சில அந்த துறை சார்ந்த பெரிய சீஃப்ஸும் இருப்பாங்க. இருந்தாலும் இந்த செக்ரட்டரியை பொறுத்தவரையும் தலைமை செயலாளர்களை, அதாவது செயலாளர்களை பொறுத்தவரையும் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் தான் அங்கே வந்து பதவியில் வந்து நாமினேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படி அந்த அந்தந்த துறை சார்ந்த செயலாளர்கள் அப்படி இருப்பாங்க. அந்த தலைமை செயலாளரும் மிக மூத்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாகவும் பல துறையிலையும் இருந்த செயலாளராக நிறையா அனுபவம் அவருக்கு இருக்கும். உதாரணத்துக்கு வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்டில், இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கைத்தறி நெசவு துறையாகலாம் இருக்கலாம், அல்லது நம்ம எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுடைய செக்ரட்டரியாக இருக்கலாம், அல்லது ரூரல் டெவலப்மெண்ட்டுடைய செக்ரட்டரியாக இருக்கலாம். இது மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது தமிழ்நாட்டினுடைய அட்மினிஸ்ட்ரேஷனில். அதிலிருந்து அவர் செக்ரட்டரியாக இருந்து தலைமைச் செயலராக அவர் நாமினேட் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ இப்போ இவருடைய நேரடி கட்டுப்பாட்டில் தான் இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அவருடைய பொறுப்புகள் என்னென்னா, மாநில சட்டப்பேரவையில் முதல்வர் அறிவிக்கும் புதிய அரசு திட்டங்களை செயல்படுத்தும் முக்கிய பொறுப்பு தலைமைச் செயலாளருக்கு உண்டு. ரொம்ப முக்கியமானது. இவர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அறிவிக்கின்ற புதிய திட்டங்களை வந்து ஃப்ரேம் பண்ணுறது இவர் தான் பண்ணுவார். இவருடைய ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு வந்ததுக்கப்புறம் தான் இவர் தான் சில விஷயங்களை என்ன பண்ணுவார்னா, அதில் வந்து ஆல்டர் பண்ணி அந்த
சீஃப் மினிஸ்டருக்கு வந்து என்ன பண்ணுவார்னா ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுப்பார், இது இதெல்லாம் எடுத்துக்கலாம், இந்த விஷயத்த ஒரு இந்த விஷயத்த நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த சட்டத்திட்டங்களை உருவாக்குவார். சட்டத்திட்டங்கள்னா என்ன, நிர்வாக ரீதியான சில நிர்வாக நடவடிக்கைகளை வந்து மாற்றம் செஞ்சு கொடுக்கறது இவரோட மிக முக்கியமான பணியாக இருக்கும். அது இல்லாமல் இந்த அரசு திட்டங்களை வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க. இப்போ இந்த திட்டம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், இந்த திட்டம் வந்து ஒரு மக்களுக்கு மிக அத்தியாவசியமான திட்டமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் ஃப்ரேம் பண்ணி வைக்கிறதும் இந்த தலைமைச் செயலாளர் தான், சரிங்களா? அப்படி ஃப்ரேம் பண்ணுறதும் இவர் தான், அப்படி ஃப்ரேம் பண்ணி அமைச்சரவையினுடைய ஒப்புதலோடு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதும் இவர் தான். ஸோ அப்போ இவர் ரொம்ப தலைமைச் செயலாளர் ரொம்ப முக்கியமான பங்கு வகிப்பாங்க. அதே போல் மற்ற செயலாளர்களை வந்து கட்டுப்படுத்தும், கண்ட்ரோல் பண்ணுறது, அவங்கள வந்து ரெகுலேட் பண்ணுறது, என்ன சொல்கிறது, ஒருங்கிணைக்கிறது, இந்த மாதிரி எல்லா பணிகளும் இந்த தலைமைச் செயலாளர் செய்வார், சரிங்களா? இப்போ மற்ற துறைகளில் இருக்கிற செயலாளர்களை ஒருங்கிணைக்கிற வேலை, அவங்கள வந்து ரெகுலேட் பண்ணுறது, ரெகுலேட்னா என்ன பண்ணுறது, அவங்களோட பணிகளை வந்து முடுக்கி விடுதல், ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இந்த தலைமை செயலாளர் செய்வார் அப்படிங்கிற விஷயத்தை இது பண்ணலாம். அதே போல் முதல்கட்ட விசாரணையை வந்து நடத்தி முகாந்திரம் இருப்பதாக உறுதி செய்தால் ஊழல் கண்காணிப்பு ஆணையராக இவர் தான் இருப்பார் ஸ்டேட்டில். இவர் வந்து சம்மந்தப்பட்ட அதிகாரி மீது உரிய நடவடிக்கை எடுக்குகின்ற அதிகாரங்களும் பொறுப்புகளும் இவருக்கு இருக்குது. தலைமை செயலாளரினுடைய அதிகாரங்கள் மற்றும் பணிகள் மற்ற விஷயங்கள் பார்க்கும்போது மாநில முதல்வருக்கு முதன்மை ஆலோசகர் இவர் தான், ஓகேங்களா? இப்போ ஒரு ஒரு ஸ்டேட் லெவலில் ஒரு முக்கியமான இஷ்யூ நடக்குது அப்படின்னா முதல்ல சீஃப் மினிஸ்டர் யாரை கன்சல்ட் பண்ணுவார்னா தலைமைச் செயலாளர் தான் கன்சல்ட் பண்ணுவார். இவர் தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அரசனுடைய நிர்வாக நடவடிக்கைகளுக்கு தேவையான சில அறிவுரைகளையும் ஆலோசனைகளும் இவர் சொல்லுவார், சரிங்களா? இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கீ பாயிண்ட்ஸாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, சரிங்களா? அதே போல் மாநிலத்தினுடைய மேம்பாட்டு பணிகளையும் திட்டங்களையும் திட்டமிடுவதும் செயல்படுத்துவதும், நான் ஏற்கனவே முன்னாடியே சொன்னேன், அதை வந்து பிளான் பண்ணுறதும் அவர் தான், செயல்படுத்துவதும் இவர் தான், இவருடைய மிக முக்கியமான பணியாகவும் இவர் வந்து இருக்கும். அதே போல் இவருடைய அமைச்சரவை கூட்டத்தினுடைய அமைச்சரவை கூட்டம் நடக்கணும் அப்படின்னா இவர் தான் அந்த எங்கே நடக்கணும், எந்த மாதிரி அஜெண்டாவை வந்து ஃப்ரேம் பண்ணுறதும் இவர் தான், தலைமை செயலாளர் தான் ரெடி பண்ணுவார், சரிங்களா? அதே போல் மண்டல அளவிலான மாநில அரசுகள் ஆணையத்தில் இவர் தான் இந்த, அதாவது அந்தந்த மாநிலங்களினுடைய சார்பாக இவர் தான் கலந்துக்கோ, ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. மண்டல கமிஷன்ஸ் இருக்குது, ரீஜினல் கவுன்சில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு தென்மண்டல நதிகள் இணைப்பு அப்படின்னு சொல்லி ஒரு கமிஷன் இருக்கலாம், அதாவது தென்மண்டல ரீதியான அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் இருக்கும். உதாரணத்துக்கு நதிகள் இணைப்பாக இருக்கலாம், அல்லது வந்து பார்த்திங்கன்னா உள்துறை ஹோம் செக்ரட்டரி சம்மந்தமான அமைப்பாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய மண்டல கவுன்சில்ஸ் வந்து இருக்கும், அது வந்து ரீஜினல் கவுன்சில்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரியான கவுன்சில்ஸுக்கு வந்து தலைமை ஏற்று மாநிலத்தின் சார்பாக தலைமை நிர்வாகியாக கலந்துக்கிற பொறுப்பு இவர்கிட்ட தான் இருக்கும். அதே போல் வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து இந்த மாநில தலைமை செயலாளர்கள் மாநாடு வந்து நடக்கும், உள்துறை அமைச்சர் கீழே நடக்கும். அந்த தலைமை செயலாளருடைய கூட்டத்திலையும் பங்கெடுப்பது, மத்திய மாநில அரசுகளுக்கிடையேயான நலத்திட்டங்களை வந்து பகிர்ந்து, அதாவது அவர் மத்திய அரசு ஒரு நலத்திட்டங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணுது அப்படின்னா தலைமை செயலாளர் வந்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான நடவடிக்கைகளையும் அவர் செய்யணும், ஓகேங்களா? இவர் வந்து ஒரு மத்திய மற்றும் மத்திய அரசு அதிகாரியாகவும் இவர் இருப்பார். உதாரணத்துக்கு இங்கே மாநிலத்தினுடைய நிர்வாக சீர்கேடுகள், அதாவது ஒரு சில நேரம் பிரசிடென்சியல் ரூல் சொன்னோம் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரியான நிர்வாகம் இந்திய அரசியலமைப்பை மீறி ஒரு மாநில அரசு செயல்படுது அப்படின்னு கருதப்படும் பொழுது குடியரசுத் தலைவர் வந்து ஆளுநர்கிட்ட ஒரு ப்ரொசீடிங்ஸ் கொடுப்பார். இப்போ ஆளுநர் என்ன பண்ணுவார்னா இங்கே நடக்கிற நிர்வாக நடவடிக்கைகள் வந்து டைரெக்டாக வந்து என்ன பண்ணுவார்னா நம்ம தலைமைச் செயலாளர் தான் கேட்பாங்க, சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான தகவல்கள் அளிக்கப்படும் பொழுது இவர் தான் அங்கே அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிற இந்திய அரசியலமைப்பை சீராக அதனை இந்திய அரசியலமைப்பின் படி நடத்துகின்ற பொறுப்பும் இவர்கிட்ட இருக்கும். ஸோ அந்த மாதிரியான நிறைய முக்கியமான பொறுப்புகள் இவர்கிட்ட இருக்குது, சரிங்களா? அதே போல் டெண்டர்கள், கான்ட்ராக்டர்கள், நிலம் கையகப்படுத்தல் மற்ற அனைத்துமே இவருடைய தலைமை செயலாளருடைய கீழ் தான் செயல்படணும். உதாரணத்துக்கு ஒரு துறை சார்ந்த ஒரு செயலாளர்கள் வந்து ஒரு என்ன போர்ட்ஃபோலியோ ஒருத்தவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு டிபார்ட்மெண்ட் சார்ந்த ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா அவர் தலைமை செயலாளர்களுடைய கண்ட்ரோல்கிட்ட போயிட்டு தான் அவர் தான் வந்து சிஎம் கிட்ட ரெக்கமெண்டேஷன் கொடுப்பார். ஸோ இந்த திட்டங்களை வந்து இல்லை இந்த விஷயத்தை இப்படி ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த தலைமை செயலாளர் வந்து கொடுப்பார். அப்போ இந்த ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணி வைங்க, அப்போ ஒரு மாநில நிர்வாகத்தில் உள்ள அனைத்து துறைகளினுடைய நிர்வாக நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்கும் பொறுப்பு இவர்கிட்ட இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை நம்ம ரொம்ப நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரியான நிறைய பொறுப்புகள் இருக்குது. அதே போல் செயலாளர்களையும் கட்டுவதான் ஏற்கனவே நான் சொன்னது தான், அந்த விஷயங்கள் தான் இதெல்லாம் சொல்லியிருக்கேன். நான் இப்போ ஓரளவு சொன்ன விஷயங்கள்லாம் எங்கள் பாயிண்ட்ஸாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து, ஓகேங்களா? ஸோ இதே போல் ஒவ்வொரு இப்போ உதாரணத்துக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் ரூரல் டெவலப்மெண்ட் என்னுடைய, அதாவது மாவட்ட ஊரக வளர்ச்சித்துறை
அலுவலகம் இருக்கு இல்லைங்களா, மாவட்ட ஊரக வளர்ச்சித்துறை, அதனுடைய பணிகளும் பொறுப்புகளும். அடுத்து டிஆர்ஓனுடைய டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர்னு சொல்லுவோம், மாவட்ட வருவாய் அலுவலரனுடைய பணிகளும் பொறுப்புகளும். இந்த மாதிரியான மாவட்ட நிர்வாகத்தில் இருக்கிற மிக முக்கியமான நிர்வாகிகளினுடைய பணிகளையும் பொறுப்புகளையும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு நகராட்சி ஆணையரனுடைய பணிகள் என்ன, மேயரனுடைய பணிகள் என்ன, துணை மேயர் என்ன செய்வார், அதே போல் நகராட்சி ஆணையராகட்டும், மாநகராட்சி ஆணையராகட்டும், மாநகராட்சி கவுன்சில்னு சொல்லுவோம், மாநகராட்சி மன்றத்தினுடைய பணிகளும் பொறுப்புகளும் என்ன. ஸோ இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் இந்த மெட்டீரியலில் வந்து எம்பவர் அகாடமி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அந்த மெட்டீரியல் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அது சம்மந்தமாக ஏதாவது நீங்கள் டீட்டெயில்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஸ்க்ரீனில் தெரியல 9944930889 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரில் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒன் செகண்ட், அந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மெயின்ஸ்க்கான ஃப்ரீ கிளாஸஸ் இருக்குது, தயவு செஞ்சு இப்போ பயன்படுத்திக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் இப்போ நியர்லி ஒரு 70 பீப்புள்ஸ் பக்கம், 70 கேண்டிடேட்ஸ் பக்கம் என்கொயரி பண்ணி அதில் அட்மிட் ஆகியிருக்காங்க. நீங்களும் புதன்கிழமை கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. நீங்கள் அந்த டீட்டெயில்ஸும் நீங்கள் அந்த வாட்ஸ்அப்பில் நான் சொன்னேன் இல்லைங்களா, அது உங்களுடைய நேமு, குவாலிஃபிகேஷன், என்ன ப்ரொஃபஷனில் இருக்கீங்க, அண்ட் ஆல்சோ நீங்கள் எடுத்த மார்க், ப்ரிலிமினரியில் நீங்கள் எவ்வளோ கட் ஆஃப் வந்திருக்கு, அப்புறம் உங்கள் ஊர், உங்களுடைய டீட்டெயில்ஸ் பண்ணுறோம், அதில் அனுப்புனீங்கன்னா போதும். உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ கிளாஸஸ் தான் கொடுப்போம். சப்போஸ் மெட்டீரியல்ஸ் மட்டும் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி தான் சார் வாங்கணும், ஏன்னா அதுக்கு வந்து உண்டான டைப்பிங் சார்ஜஸ் ஆகட்டும் அல்லது பிரிண்டிங் காஸ்ட் ஆகட்டும், அதுக்கு நிறைய செலவுகள் ஆகிறனால அது கண்டிப்பாக ஃப்ரீயாக எங்களால் கொடுக்க முடியாது. கிளாஸஸ் வேணால் கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்போம். ஓகே, இதுவரையும் ரொம்ப பொறுமையாக அந்த வீடியோ ரொம்ப கவனிச்சதுக்கு ரொம்ப நன்றி. மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச்.